ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்களோட விக்னேஷ், டீட்ஸ் அடிக்டர்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசண்டாக வந்து நம்ம சிவதாசனை பற்றி பார்த்தோம். எந்த சிவதாசன்? ராவணனை பற்றி பார்த்தோம். அந்த ராவணனை பற்றி பார்த்து படிக்கும்போது நிறைய இன்னும் சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணம் வந்து வால்மீகியோட ராமாயணமோ கம்பர் எழுதிய ராமாயணமோ இது ரெண்டு மட்டுமே கிடையாது. மொத்தம் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் மொத்தம் 300 வகையான ராமாயணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ரீசன்ட் டேஸில் தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். என்னடா சொல்கிறீங்க 300 வகையான ராமாயணம் அப்படிங்கிறப்ப? என்ன அதில் ஒரு வியப்பான விஷயம்னா, இப்போ நம்ம படிக்கிற கம்ப ராமாயணத்தில் இருக்கிற ராமன் நல்லவர், ராவணன் கெட்டவர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கம்ப ராமாயணத்துலேயும் வால்மீகி ராமாயணத்துலேயும் மட்டும்தான் இருக்கே தவிர, மற்ற எந்த ராமாயணத்துலேயுமே இவன் நல்லவன் இவன் கெட்டவன் வந்து போர்ட்ரே பண்ணுற விஷயமே மற்ற ராமாயணங்களில் இல்லை. இதில் எஸ்பெஷலியாக ஒரு இதில் என்ன இருந்துச்சுன்னா, சங்கதாசா அப்படிங்கிற ஒரு ஜென் துறவி எழுதிய ஒரு ராமாயணத்தை பற்றி நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். நானும் அருணும் வந்து படிச்சுட்டு இருந்தப்போ என்ன எங்களுக்கு தெரிஞ்சுன்னா, அந்த ராமாயணத்தில் மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா, ராமன் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, ராவணனும் கெட்டவரும் கிடையாது நல்லவரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எங்களுக்கு அப்படியே பகீர்னு தூக்கி போட்டுச்சு. என்னடா இது, ராவணனை உலகமே கெட்டவன் சொல்லி போர்ட்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க, இதில் எப்படி இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராவணன் வந்து ஒரு அந்த நாடு இருக்குது பார்த்திங்களா, இளங்காபுரி, அந்த இலங்கையை வந்து ஒரு செல்வ செழிப்பான நாடாக, அந்த நாட்டை வந்து எவ்வளோ வளமாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாட்டில் வந்து நல்ல விதமாக ஆட்சி புரிந்த ஒரு அரசன் தான். அது வந்து மெயினான விஷயம். இன்னொன்று திடுக்கிடும்படி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ராவணனுடைய மூத்த மகள் தான் நம்மளுடைய ராமனுடைய மனைவியாக இருக்கிற சீதாதேவி, சீதா பிராட்டி. என்னடா இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஷாக்காக இருக்கலாம், எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. படிச்சுட்டு இருக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளங்காபுரியில் வந்து ஒரு நம்மளுடைய ராவண மன்னனுக்கும் மண்டோதரி அரசி இருக்காங்க பார்த்தீங்களா, ராவணனோட ஒய்ஃபு, நம்ம சிவதாசனோட ஒய்ஃப் வந்து மண்டோதரி. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாக இருக்குது. அப்போ திடீர்னு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண் குழந்தை வந்து பிறப்பெடுக்குது. யாருக்கு? ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் வந்து பிறந்த ஒரு பெண் குழந்தை வந்து பிறப்பெடுக்குது. அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போது வந்து நாடே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மகிழ்ச்சி பூண்டு கிடக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு இளவரசி கிடச்சிட்டாங்க, எங்களுடைய நாடாலும் எங்களுடைய தங்க அரசனுக்கு ஒரு அருமையான ஒரு அழகான புதல்வி கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாடே வந்து உற்சாக மிகுதியில் இருக்கும் போது, ஜோதிடத்தில் வந்து நம்மளுடைய ராவணனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு. அந்த அரசவையை சேர்ந்த ஒரு ஜோதிடர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அரசே, இந்த குழந்தையினால் வந்து உங்களுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு, இந்த குழந்தையினால்தான் இந்த இளங்காபுரியே அழியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் வந்து சொல்லிடுறாரு. உடனே ராவணனுக்கு வந்து ஒன்றும் புரியல, ஐயோ, நான் தவமாய் தவம் இருந்து வரமாய் பெற்றெடுத்த என் மகள் இவள், இவளை எப்படி நான் வந்து விட்டு கொடுக்கறது, இவர் என்ன சொல்லிடுவார்னா இந்த குழந்தையை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் சொல்கிறாரு, அந்த சங்கதாசா எழுதிய அந்த ராமாயணத்தில். உடனே வந்து நம்ம ராவணன் என்ன பண்ணுறாரு, இல்லை வேண்டாம், இவ வந்து என் கூட என் மகள் இருந்தால் தானே எனக்கும் என் நாட்டுக்கு அழிவு, அதனால் வந்து இங்கே இருக்க வேண்டாம், வேறு நாட்டில் வந்து கொண்டு போய் இந்த குழந்தையை கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இலங்கை, இப்போ இருக்கிற தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ இலங்கையை சேர்ந்த நம்ம ராவண மகாராஜா இருக்கார் இல்லைங்களா, அவர் ஆண்ட ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு இது எல்லாமே. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் தான் அரசன், என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நீங்கள் வடக்கே இருக்கிற நாட்டில் போயிட்டு ஒரு நல்ல அரசனாக பாருங்கள், இல்லைனா என்னுடைய மகளை நல்லா வளர்த்துக்கிறவங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராவண மகாராஜா வந்து சில வேலையாட்களை வந்து அமுச்சு வைக்கிறாரு. அங்கே போயிட்டு எல்லாமே வந்து பல இடங்களை சர்ச் பண்ணி வராங்க ஒவ்வொருத்தரும். ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசே, இந்த நாட்டில் இருக்கிற இந்த ராஜா வந்து மிகவும் வளமாக இருக்கார், அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்குது, 4 குழந்தைங்க இருக்குது, செல்வ வளமோடு இருக்காங்க, நம்மளோட இளவரசி அங்கே போனாங்கன்னா நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஒற்றையன் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, அரசே, ஜனகன் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஏழ்மையாக, ரொம்ப ஏழ்மையில் இருக்கார், அந்த நாடே வந்து ரொம்ப வறட்சி பூண்டு இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து இவங்களுக்கு அந்த குழந்தையை கொடுக்கலான்னு சொல்லி அவரோட சஜஷனை சொல்கிறாரு.
உடனே ராவணன் என்ன நினைக்கிறாரு, அந்த ஜோதிடர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த குழந்தை என்னிடம் இருந்தால்தான் எனக்கும் என் நாட்டுக்கும் அழிவு. அந்த குழந்தை என்னிடம் இருந்து வெளியே போகும்போது, அதாவது இவர்கிட்டருந்து வெளியே போகும்போது, அந்த போகிற நாடும் அந்த நாட்டு மக்களும் செல்வ வளத்தோடு மிகவும் செழுமையாக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஜோதிடர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே நம்ம சிவதாசன் ராவண மகாராஜா வந்து யோசிக்காமல், அப்படின்னா என்னுடைய மகள் வந்து இங்கே தான் போகணும், ஜனக மகாராஜா கிட்ட தான் போகணும், ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதவங்க தான் என்னுடைய பெண்ணை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, அந்த நாடு வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது, என் பொண்ணு போய் கால் வைக்கும் போது அந்த நாடு செல்வ வளமடையும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து சரி என் மகளை அங்கே கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாரு. எப்படி கொடுத்து விடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த குழந்தைக்கு நானும் என் மனைவியும் தான் அப்பா அம்மானு தெரியக்கூடாது. ஸோ எப்படி இந்த குழந்தையை கொண்டு போய் அங்கே வைக்கிறது, அவங்களுக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிட்டா அந்த குழந்தை ஒரு நாள் கேட்கும், எங்கள் அப்பா அம்மா யார், நீங்கள் வளர்க்குறீங்கள, எங்கள் அப்பா அம்மாவை எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால் வந்து ஒரே ஒரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த குழந்தை வரும்போதும் என் நாட்டுக்கு பிரச்சனையாகும். இதில் அவர் மெயினாக யோசித்தது நாட்டை பற்றி மட்டும்தான், தன்னை பற்றி அவர் யோசிக்கலை. நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் யோசித்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெட்டியில், நம்ம இதில் மகாபாரதத்தில் பார்ப்போம் இல்லைங்களா, கர்ணனை வந்து ஒரு பெட்டியில் வந்து தண்ணியில் வச்சு விடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெட்டியில் வச்சு இந்த ஜனகன் அப்படிங்கிறவர்கிட்ட இருக்கார் இல்லைங்களா, அவருடைய தோட்டத்தில் வயல்வெளியில் வந்து கொண்டு போய் அந்த பெட்டியை வந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. அவரும் வந்து அடுத்த நாள் ஜனக மகாராஜா என்ன பண்ணுறாரு, வந்து ஏறு ஓட்டுறதுக்காக எல்லா மக்கள்லாம் வராங்க, அதாவது வேலை செய்கிற வேலையாளெல்லாம் வரும்போது இவர் வந்து பார்க்குறாரு, ஒரு பெட்டியை திறக்கும் போது அதுக்குள்ளே குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்த உடனே ஐயோ இது எந்த குழந்தைன்னு தெரியலையே, இந்த மாதிரி பெட்டியில் இருக்கே அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது தான், இதில் நமக்கு ஒரு விஷயம் என்ன புகுத்தியிருக்காங்க கம்பராமாயணத்துலேயும் வால்மீகி எழுதின ராமாயணத்தும்னா, பூமியை பிளந்து கொண்டு பிறந்தவள் சீதா பிராட்டி, சீதை வந்து பூமியை பிளந்துட்டு பிறந்தவள், பூமி தாயின் மகள் அவள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சங்கதாசா எழுதிய ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராவணன் பெட்டியில் வைத்து அந்த இடத்தில் வைத்த குழந்தை தான் சீதா பிராட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் வந்து எனக்கு குழந்தை இல்லாத இருக்கிற டைமில் எனக்கு இந்த பூமி தாயே வந்து ஒரு குழந்தையை கொடுத்துருக்கு, இவள் தான் என்னுடைய மகள்னு சொல்லிட்டு அந்த மகளுக்காக வந்து அந்த ஊரே வந்து ரொம்ப விழாக்கோலம் பூண்டு இருக்குது, எங்கள் அரசருக்கு வந்து ஒரு மகள் வந்துட்டா, இதுக்கு மேலே எங்களால் எங்களுக்கு கஷ்டமே கிடையாதுன்ட்டு. எதுக்கு இந்த கஷ்டமே கிடையாதுங்கிற வார்த்தை வருதுன்னா, அந்த குழந்தை முதல்ல அந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கும் போது அது வரைக்கும் மழை பெய்யாத அந்த வறண்ட நிலத்தில் அடாத மழை விடாமல் பெய்யுது. அதை பார்த்த உடனே மக்களுக்கு அவ்வளோ ஒரு குறிப்பு, என்ன ஒரு ஆச்சரியம், இந்த குழந்தை வந்த உடனேயுமே எங்கள் நாட்டில் இப்படி ஒரு வரலாறு காணாத மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி எல்லாம் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணி குழந்தைக்கு பேர் சூட்டி எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடக்குது. இதை வந்து நம்மளுடைய சிவதாசன் ராவண மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, தூரத்தில் இருந்தே கவனிச்சிக்கிட்டு இருக்காரு, என் பொண்ணு எப்படி வளர்றா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, அவளை வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எல்லாமே நல்லபடியாக வந்து தூரத்துலேருந்தே ஆளுங்களை வச்சோ இவர் நேரடி பார்வையின் மூலமோ வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். ஒரு நாள் பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வயசும் வருது. என்ன ஆகுதுன்னா, சுயம்பரம் நடத்துகிறாங்க. இதில் இந்த சுயம்பரத்தில் தான் ஒரு என்ன இம்பார்ட்டன்ட் மேட்டர்னா, வால்மீகி ராமாயணத்துலேயும் சரி கம்பராமாயணத்துலேயும் சரி, சீதையை மணந்து கொள்வதற்காக ராவணன் அந்த சுயம்பரத்தில் கலந்து கொண்டார். இதுதான் கான்ட்ராடிக்ஷனு, இது மட்டும்தான். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சுயம்பரத்தில் கலந்து கொண்டார்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்துலேயும் கம்பராமாயணத்துலேயும் இருக்குது. ஆனால் மேட்ரு என்னென்னா, தன்னுடைய பெண் யாரை சூஸ் பண்ண போகிறாளோ, மாப்பிள்ளையாக யாரை சூஸ் பண்ண போகிறாளோ, அந்த பையனை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவர் போயிட்டு அந்த இதில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது நிறைய மாவீரர்கள் வந்து போட்டியிடுறாங்க, யாரும் ஜெயிக்கலை. ராமன் அப்படிங்கிற ஒரு பையன் மட்டும் அவனை பார்த்தோனையுமே இந்த ராவணனுக்கே பிடிச்சிருது, என்ன ஒரு அழகான ஆண்மகனாக இருக்கான், வீரத்துலேயும் கொஞ்சம் கூட நலிவு இல்லாமல் வீரத்துலேயே அவ்வளோ ஒரு இதாக இருக்கான், அழகாகவும் இருக்கான், பார்க்க ஆண்மையாகவும் இருக்கான், வீரமாகவும் இருக்கான், இவன் தான் என் பெண்ணுக்கு சரியான மணமகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அது தோணுது. அதே மாதிரி வில்லையும் உடைக்கிறார் ராமன். வில்ல உடைச்சதுக்கப்புறமா சீதா பிராட்டி ராமனையும் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தன்னுடைய பெண்ணை தூரத்தில் இருந்தே பார்த்து தன் பெண் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில்
ராமன், ராவணன், சீதா இவங்க மூணு பேரும் வந்து ஓகே எல்லாம் வந்து கரெக்டாக போகுது, ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பாருங்கள், வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் லீட்ஸ் அடிக்டர்ஸை லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.